அனைவருக்கும் வணக்கம். நான் கதராஜா பேசுகிறேன். அமீஷ் திரிபாதி எழுதின வாய்ப்பு திருவாக்கிலிருந்து 79வது சாப்டர் படிக்க போகிறேன். நீலகண்டரின் முடிவு. கார்த்திக் சொல்கிறான் பேசிட்டே இருக்கும்போது அந்த மாநாட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு மகா விவாதம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கார்த்திக் சொல்கிறான், விஷயத்தோட முடியல, சோமரசத்தையும் காப்பாற்றி ஆகணும், சோமரசத்தை அழிக்கக்கூடாது, அதோடய சயின்டிஸ்டெல்லாம் காப்பாற்றி வந்து வச்சுக்கணும், நம்ம அப்பா உண்டாகக்கூடிய அந்த குலத்தோடைய ஜாயின் பண்ணணும், சோமரச பற்றின வந்து நாலேஜ் எல்லாம் எல்லா பக்கமும் இருந்துகிட்டே இருக்கணும், இன்றைக்கி வேணால் கெட்டதாக இருக்கலாம், நாளைக்கு நல்லதாக மாறிடும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். சத்தியமான வார்த்தை தான் கார்த்திக் சொல்லியிருக்கார் அப்படின்னு கோபால் வந்து தலையாட்டுறார். அப்போ கார்த்திக் சொல்கிறான், இந்த சயின்டிஸ்டில் கொஞ்சம் பேர் எங்கள் அம்மா கூடைய சாவுக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க, இருந்தாலும் காப்பாற்றி தான் ஆகணும். கார்த்திக் மெல்ல சொல்கிறான், நம்மளுடைய தனிப்பட்ட வேதனைலாம் ஒதுக்கி வச்சுருங்க, இந்தியாவோடய ஃப்யூச்சரை மனசில் வச்சுக்கோங்க, அவங்களாம் பாதுகாத்தான் ஆகணும். அப்படி வெட்டி போடுற மாதிரி கணேஷ் முறைக்கிறான், நதே நம்ம வேதனையை ஒதுக்கி வைக்கணுமா அப்படின்னு கணேஷ். கார்த்திக் அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். கணேஷ்க்கு வந்து அப்படியே பயங்கர ஃபீலிங்ஸு, அப்படியே உள்ளேருந்து அப்படியே பொங்கி வருது எமோஷனலாக, ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணுறான், மூச்சு வந்து வேக வேகமாக விட்டு விட்டு வெளியே வருது. அம்மாவோட சாவு உனக்கு கொஞ்சம் கூட பாதிக்கலையா? ஆ, உனக்கு கோவம் வரல, சூடு இல்லை, சொரணம் இல்லை? அண்ணே, நான் சொல்ல வந்தது என்னென்னா, என்ன பேச மாட்டேன், நீ ஏன் பேச மாட்டேன், நீ பிறந்த செகண்ட்லேருந்து அம்மாவோட அன்பு உனக்கிட்ட இருக்குது, தட்டில் வச்சு கிடச்சிருக்கு, அதனால தான் அதோட அருமை உனக்கு தெரியல. அண்ணே, அம்மாவோட அன்புனா என்னென்ன, என்ன என்ன கேள்றா? அதை நினச்சி நினச்சி ஊறுகுதுன்னா என்ன, கிடைக்காம தவிக்கிறதுனா என்னன்னு என்ன கேள்றா? அவங்க மேலே எனக்கும் பாசம் தான் அண்ணே, உனக்கு தான் தெரியுமே. அவங்க உடம்ப பார்த்தியா கார்த்திக்கே? அண்ணே, பாத்தியா அம்மாவோட பாடியை நல்லா பார்த்தியா? நிச்சயமாக பார்த்தேன். அவங்க உடம்புல 51 காயம் இருக்கு, நான் இன்னி பார்த்தேன் கார்த்திக்கே, 51 தெரியும். ஆத்திரியும் ஆத்திரமும் அழுகியுமா பேசுறான் கணேஷ். அவன் கண்ணிலேருந்து கோப கண்ணீர் அப்படியே ஆறா பெருகி ஓடுது. அவங்கெல்லாம் உயிர் போனதுக்கு அப்புறம் உடம்ப கண்டினியூ வெட்டியிருக்கணும்டா, வெட்டியிருக்காங்க. அண்ணே, நான் சொல்றது, கணேஷோட உடம்பு இப்போ ஆவேசத்தில் நடுங்கிட்டு இருக்கு. அம்மாவோட அந்த சிதைக்கப்பட்ட உடம்பை பார்த்ததுக்கப்புறம் உனக்கு ஆத்திரம் வரல? வராமல் இருக்குமாண்ணே. ஆனா ஆனா என்னடா ஆனா, சோமரசத்தை கும்பிடுறாங்க இந்த கொடூரமான மிருகங்கள்லாம் பலதும் ஒரே சமயத்தில் அவங்கள கண்ணுபடியா தெரியாமல் தாக்கி இருக்குது, வேடிக்கை பார்த்துருக்குது நிறைய. அவருக்காக பழி வாங்குறது தான் நம்ம டியூட்டி, புரியுதா? டியூட்டி தான். உலகத்திலேயே ரொம்ப சிறந்த அம்மாடா, நம்ம இதை கூட செய்ய முடியாதா என்ன? அண்ணே, உண்மையிலே அவங்க உலகத்திலே உத்தமமான அம்மா. ஆனால் அவங்க நமக்கு, அவங்க என்ன சொல்லி கொடுத்தது, அவங்க நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன? கணேஷ் பதில் சொல்ல, அடக்க முடியாத ஆத்திரம் அவனுக்கு வந்து அப்படியே படப்படப்படன்னு வருது. அதனால் அவனுடைய நீண்ட அந்த துதிக்க மூக்கு அது வெட்டச்சிக்குது, அப்படியே இப்பயும் வெட்டைக்குது அப்படியே. அண்ணே, வேறு எந்த குடும்பமாக இருந்தாலும் நானும் ஆத்திரத்துக்கு இடம் கொடுத்துருப்பேன், ஆனால் நம்ம சாதாரண குடும்பம் இல்லை. ஆத்திரம் தலைக்கேற நிலைமையில் பதில் கூட பேச முடியாமல் கணேஷ் அப்படி வெடுக்குன்னு தலையை திருப்பிட்டான். நம்ம நீலகண்டர் குடும்பம்ன இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சில டியூட்டிலாம் இருக்குது. உலகத்துக்கு கடமையா நமக்கா? என் உலகமே எங்கள் அப்பா அம்மாடா. கார்த்தி சைலண்ட் ஆகிட்டான். அவனை பார்த்து கணேஷோட விரல் அப்படியே நீளுது. இந்த சோமரச பைத்தியங்களில் இந்த மிருக ஜென்மங்களில் ஒன்று கூட உயிரோடு இங்கிருந்து வெளியே போகாது. அண்ணே, ஒவ்வொருத்தரும் சாவனுடா, அவங்கள என் கையால் கொல்லணும்னாலும் சரிதான். கார்த்தி வாயடிச்சு போய் உட்காண்டான். காளி, கணேஷ், கார்த்திக் இந்த மூணு பேரையும் கோபால் அப்படியே பார்த்து பெருமூச்சு விடுறாரு. இங்கே ஆவேசமும் ஆத்திரமும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. காளி கணேஷோட கோபத்துலேருந்து சோமரச விஞ்ஞானிகளை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு அவர் புரியல. ஆனால் ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டார், பாசுபதாசிரத்தை யூஸ் பண்ணுற அந்த ஒரு பெரிய ஒரு டேஞ்சரான பேச்சு வந்து இப்போ எல்லாரையும் திசை திருப்பி ஆச்சு. யார் கண்டது? இன்னும் கொஞ்சம் மணி நேரத்தில் வந்து சோமரச விஞ்ஞானிகளையும் காப்பாற்றுற விதமாக யாராச்சும் மனசை மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். நீலகண்டருடைய குடும்பத்தோடைய மனசை மாற்றுறதுக்கு அந்த நம்பிக்கை இன்னும் மனசில் ஒரு மூலையில் தான் இருக்குது. இந்த பக்கம் சிவன் சதியோட உடம்பை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பனிக்குழிக்குள்ளே சிவன் அப்படியே அசவில்லாமல் உட்காண்டிருக்கார். வாழ்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை ஏன் காரணம் கூட இல்லை. அவர் கண்ணெல்லாம் ஒளியெல்லாம் போய் வலுவிழந்து ஒரு மாதிரி
இருண்ட பள்ளம் மாதிரி உயிர் இல்லாமல் இருக்குது அவர் கண்ணு. புருவத்துக்கு மத்தியில் கருஞ்சிவப்பாக ஒரு காயம் ஒன்று உருவாகிருக்குது. வெளியாருக்கெல்லாம் பார்வையில் அப்படியே படுற மாதிரி இதெல்லாம் பளிச்சுன்னு தெரியுது, துடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படியே. குளிர்னால உடம்பு விடாமல் நடுங்கிட்டு இருக்கு. சதியோடைய அந்த மூடி இருந்த கண்ணு, காயமே இல்லாத கண்ணில் இருந்து ஒரு மாதிரி லிக்விட், கலர்லெஸ் லிக்விட், அது கன்னத்தில் வழிஞ்சி கண்ணீர் கோடு மாதிரி அப்படியே உருளுது. சீரான ஒரு 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 ரிதம் மாதிரி அந்த ரூமில் அடிக்கடி காற்று உள்ளே வந்து வெளியே போய், உள்ளே வந்து வெளியே போய் அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும்தான். அதை தவிர அந்த ரூம் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. ஏதோ ஒரு சத்தம், ஏதோ சத்தம் கேட்குது. அந்த இந்த மெழுகர்கள் வந்து இந்த இந்த ஏர் கண்டிஷன் பண்ணுறாங்களே அந்த அந்த மிஷினை, அதை இயக்கிறதுக்கு உண்டான அந்த காளையோடைய சத்தமாக கூட இருக்கலாம். மாடெல்லாம் சுற்றிட்டு இருக்குல்ல, அதுதான் வந்து அப்படியே சத்தம் கேட்டு அப்படியே சிவன் வந்து அப்படியே பார்க்குறாரு சுற்றி. இப்போ தான் அவர் வந்து அப்படியே பார்க்குறாரு. ஜீவனே இல்லாத செத்து போன அந்த கண்ணு நான் வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு, அப்படியே பார்க்குறாரு. அந்த ரூமில் யாருமே இல்லை. செத்து போன மனைவியை பார்க்குறாரு. அவருடைய உடம்பை இழுத்து அணைச்சிக்கிட்டார், மென்மையாக நெத்தியில் முத்தம் கொடுத்தார். அப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த பனி மேலே படுக்க வச்சார். திரும்பவும் அப்படியே முகத்தை வருடுறார். இங்கே இரு சதி, சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்றார். பனிமலை மேலேருந்து அப்படியே தாவி தாவி இறங்குறார். கீழே உள் ரூமில் அந்த கதவை பார்த்து நடந்தார். அப்படியே நடந்து வந்து கதவை திறக்கிறார். திறந்து வெளியே பார்த்தோடனே ஆயுர்வேத டக்குன்னு எழுந்து நின்னான். கடந்த ஒரு 24 hours நந்திக்கும் மற்ற சோல்ஜர்ஸ்க்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கால, அவள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கால, மணிக்கணக்காக அவள் வந்து துக்கம் தேக்கி வச்சுருக்கா, தூக்கம் இல்லாமல் இருக்கா, அதெல்லாம் பார்த்து ஆயுர்வேதியோட முகம் அப்படியே முகம் வீங்கி கண்ணெல்லாம் வீங்கி செவந்து பிரபு அப்படின்றா. அவளை சட்டை கூட பண்ணல சிவன், தொடர்ந்து அப்படி நடக்கிறார். ஏதோ நடக்க போதே, விபரீதம் ஏதோ நடக்க போதே அப்படின்னு பீதியோடு ஆயுர்வேதியோட ஃபாலோ பண்ணுறாள். நீலகண்டோட கண்ணு இந்த மாதிரி ஜீவனே இல்லாமல் கடுமையாக அந்த மாதிரி இந்த உலகத்துக்கே சம்மந்தம் இல்லாமல் விட்டுத்தியாக அவள் பார்த்ததே கிடையாது. கோபத்தெலாம் தாண்டின நிலைமை, ஆத்திரம் ஆவேசம் ரௌத்திரம், ஏன் ஒரு பித்து பிடிச்ச நிலை, அதெல்லாம் கடந்து யாருமே எட்ட முடியாத ஒரு இடத்த பார்த்து அடைஞ்ச மாதிரி இருக்குது அவரோட கண்ணை பார்த்தாலே. மெயின் டோரை திறந்தார் சிவன். ரைட் சைடில் அவரெல்லாம் சத்தம் கேட்குது. திரும்பினார், பார்த்தா தன்னோட தளபதிகள்லாம் ஒரு மாதிரி சூடான டிஸ்கஷன் இருக்கிறத பார்த்தார். இவர் வந்ததை முத முதல்ல பார்த்தது தாராதான். நீலகண்ட பெருமானே அப்படின்னு டக்குன்னு நினைச்சிட்டான். அவளை அடையாளம் தெரியாத மாதிரி அப்படியே அப்படியே வெத்து போகிற பார்க்குறார் சிவன். பேசுகிறார், பாசு பதாஸ்திர பெட்டி என் கப்பலில் இருக்கு தாரா, அதை எடுத்துகிட்டு வா. பதட்டமாயிட்டார் கோபால். சிவனை பார்த்து வராரு. கடந்த 24 hours சிவன் வந்து ஒரு ஒரு பருக்க சாப்பாடு கூட சாப்பிடல, ஒரு செகண்ட் கூட தூங்கலை அப்படிங்கிறது நல்லா தெரியும். மனுஷங்களாலேயே தாங்க முடியாத கட்டும் குளிரில் பனிமலையில் சிவன் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்துருக்காரு. துக்கம் கிட்டத்தட்ட அவரை வந்து பித்து பித்தனாவே ஆக்கிருச்சு. நீலகண்டர் வந்து அவர் கண்ட்ரோல் அவர் இல்லைங்கிறத கோபால் தெரியுது. சொல்ல, ஃப்ரெண்ட் 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 நான் சொல்கிறத கேளுங்க, இந்த மாதிரி முடிவை நீங்கள் அவசரத்தில் எடுக்காதீங்க. உறைஞ்சி போன முகத்தோட சிவன் அப்படியே வெறிச்சார். நீங்கள் கோபத்தில் இருக்கீங்க நல்லா புரியுது நீலகண்டரே, ஆனால் இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் எதுவும் பண்ணாதீங்க. உங்கள் மனசு நல்ல மனசு, எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமாக இந்த முடிவை நினச்சி நீங்கள் வருத்தப்படுவீங்க, வேணாம். திரும்ப அந்த மாநாடு கட்டிடத்துக்குள்ளே போகிறதுக்கு சிவன் ட்ரை பண்ணார். அவரை பிடிச்சி இழுக்கிறாரு கோபால், கையை நீட்டி அவர் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. பிடிச்சி இழுத்து கெஞ்சுறார், சிவா 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 சிவா, நீங்கள் வந்து வாயு புத்திரத்தை ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மாமா மித்ராட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. கோபாலோட கையை பிடிச்சி சிவன் டப்புன்னு பிடிச்சி தள்ளி விட்டார். சிவா சிவா சிவா, இந்த இந்த வெப்பனுடைய விளைவு என்னன்னு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு கொடூரமாக இருக்கும் சிவா. எத்தை வச்சு இவரை இந்த ஆபத்தை தடுக்கிறதுன்னு தெரியாமல் கோபால் பதறாரு. சிவா சிவா, உள்வட்டத்துக்குள்ள பாசுபசாத்தருடைய விளைவை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் கூட தேவகிரியுடைய மொத்தம் 3 மேடையை நம்ம வந்து அழிக்கணும்னு ட்ரை பண்ணால் அது வட்டத்தை பெருசாகிடும். தேவகிரி மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரையும் அந்த அஸ்திரம் கொன்று போட்டுரும். உங்கள் படைகள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் குடும்பம் எல்லாரையும் கொன்று தீக்கிறத முடிவு பண்ணிட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. சிவன் அப்படியே சொல்கிறார், கிணத்துலேருந்து பேசுகிற மாதிரி, ஆ அவங்களெல்லாம் வெளியே போக சொல்லுங்க. மெலுசாக சொன்ன உடனே கண்ணெல்லாம் வந்து ஒரு மாதிரி விட்டேத்தியாக இருக்குது. எங்கேயோ வெறிச்சு பார்த்து பேசுகிறாரு. சிவனை பார்த்த கோபாலுக்கு ஒரே 1 second நம்பிக்கை, வெளியே போக சொல்லுவா, அப்படின்னா நம்ம மக்களை வெளியே போக சொல்லுமா, பாசு பதார்த்தத்தையும் எடுத்துகிட்டு போக சொல்லலாம்ல. சிவன் அசையவே இல்லை, முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. இல்லை, இந்த நகரத்து மக்களை வெளியே போக சொல்லுங்கள், சோமரசம் தயார் பண்ணவங்களை மட்டும் உள்ளே இருக்க சொல்லுங்கள்,
சோமரசத்தை பாதுகாத்தவங்களை ஒத்து உள்ளே இருக்க சொல்லுங்கள். சதியோட சாவுக்கு டைரெக்டாக ரீசனாக இருந்தவங்களை தவிர்த்து உள்ளே இருக்க சொல்லுங்கள். மற்றவங்க எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்கள். நான் நினைக்கிறத முடிக்கிறப்போ தக்ஷன் உயிரோடு இருக்க மாட்டான், சோமரசம் இருக்காது, தீமையும் இருக்காது. இந்த இடமோ தீமையோ இருக்கிற சுவடே இருக்காது. இங்கே எதுவுமே உயிர் வாழாது, புல்லு பூட்டு கூட முளைக்காது. தேவகிரின்னு ஒன்று இருந்த இடமே இல்லாமல், தடையமே இல்லாமல், கல் மேலே கல் இல்லாமல் அழியணும். இத்தோட எல்லாமே முடியணும், முடியணும், முடியும். கோபால் அப்படியே பார்க்குறாரு. தேவகிரியோட ஒன்றுமே தெரியாத இன்னசென்ட் தப்பிச்சிருவாங்கல்ல, கொஞ்சம் நம்பிக்கை வருது. இருந்தாலும் தெய்வீயஸ்திரங்கள்லாம் பேன் பண்ணியாச்சே, ருத்ர பகவானோட சட்டம் என்னாரது. சிவா, பாசுபசாஸ்திரத்தை இன்னமும் கோபாலோட அந்த குரலில் நம்பிக்கை லைட்டாக இருக்குது. எந்த ஃபீலிங்ஸ் இல்லாமல் சிவன் பேசினப்போ குரல் ஒரு மாதிரி நிதானமாக தான் இருந்துச்சு. கோபால், இந்த உலகத்தையே தீக்கரை ஆக்க போகிறேன் நான். அப்படியே பார்க்குறாரு. ஏதோ பெருசாக விபரீதம் ஒன்று நடக்க போகிற அதிர்ச்சியில் சிவனை வந்து அப்படியே வெறிச்சு பார்க்குறாரு. கோபால் நீலகண்ட திரும்ப கட்டடத்துக்குள்ளே சதியை பார்த்து நடக்கிறார். தாரா இஞ்சா, ஏய் எங்கே போகிற நீ அப்படின்னு பிரகாஸ்பதி. பாசு பதார்த்தத்தை எடுத்து வரதான் போகிறேன் அப்படின்னு தாரா. ஏய் பண்ணாத பண்ணாத, அது நம்ம எல்லோரும் அழிச்சிடும். இல்லை இல்லை இல்லை, இந்த சிட்டியை மட்டும் தாக்கி அழிக்கிற மாதிரி அஸ்திரத்தை ரொம்ப கிளீனாக, ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம வந்து பிளான் பண்ணி டிசைன் பண்ணலாம். 5 கிலோமீட்டர் தூரத்தில் தள்ளி இருந்தோன்னா நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு தாரா சொல்கிறான். நடக்க ஆரம்பித்தா அவளை பிடிச்சி இழுக்கிறார் பிரகாஸ்பதி. என்ன காரியம் பண்ணுற நீ, குரலில் பதட்டம். இது தப்புன்னு உனக்கே தெரியும். சிவனை நினச்சி எனக்கு தான் மனசு கசியுது, ஆனால் அதுக்காக பாசுபதாஸ்திரத்தை. தாரா அப்படியே பார்க்குறா. ராமவீரனோட சட்டத்தை கொஞ்சமும் மனசாட்சி இல்லாமல் மீறினவோட பழிவாங்கிறதுக்கு நீலகண்டருக்கு எல்லா உரிமையும் இருக்குதுங்க, தெளிவாக சொல்கிறான். அவ நம்பிக்கை இல்லவே இல்லை அவ கண்ணில். அப்படியே பார்க்குறார் தாராவையே. அவள் பார்வையை தயக்கம் இல்லாமல் வீரும் பார்க்குறாரு. நான் அதை மறுக்கலை, ஆனால் அதுக்காக பாசுபதாஸ்திரத்தை யூஸ் பண்ணுறது சரியில்லை. தாரா கேட்குற, ஓ அவர் படுற வேதனையை நிஜமாகவே உங்களால் ஃபீல் பண்ண முடியலையா? என்னையா ஃப்ரெண்டு நீங்கள்? சாரா, ஒரு காலத்தில் ஒரு பெரிய தப்பு பண்ண போகிற நிலைமையில் இருந்தவன் தான் நானும். சதி கூட போர் செஞ்சாலும் ஒருத்தன் அவனை கொல்றதுக்கு துட்டுச்ச சிவா என்னை தடுத்து காப்பாத்தினார். குத்தம் பண்ணி என்னுடைய ஆன்மாவில் பாவத்தோட கரை படாமல் தடுத்து காப்பாத்தினார். நான் அவருக்கு உண்மையான ஃப்ரெண்டு, அப்படி இருக்க விரும்பினா அவரும் அந்த பாவத்தை வந்து சுமையை சுமக்காமல் இருக்கணும். அதை காப்பாற்றணும் நான். அந்த ஆன்மா பாவத்தோட சுமையை ஏற்கக்கூடாது. பாசு பதார்த்தத்தை அவர் யூஸ் பண்ணக்கூடாது. தாரா சொல்கிறா, அவரோட ஆன்மா ஏற்கனவே செட் ஆச்சு பிரகாஷ் பற்றி. அது அங்கே உள்ள படிமலை மேலே படுக்க வச்சுருக்காங்க, தெரியும் தாரா. ஆனால் தாரா வந்து என்ன பண்ணால், பிரகாஷ் பற்றி கையிலேருந்து பிடுங்கிட்டேன். அவருடைய எதிரிகள்லாம் தர்ம நியாயத்துக்கு கட்டுப்படாமல் சண்டை போடலாம், ஆனால் அவர் மட்டும் எல்லா சட்டத்தையும் காப்பாற்றணும்னு எதிர்பார்க்குறீங்க, அப்படி தானே? அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும், அவங்க எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க. அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஆன்மா, உயிர் வாழ்கிறதுக்கான காரணம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க. பழி தீர்த்துறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குதுங்க. போயிட்டா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது கதிராஜா. நன்றி, வணக்கம்.